தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை உங்களுக்கு கொடுக்கிற காஃபி, உங்களுக்கு கொடுக்கிற டீ, ஃபில்டர் டீ, ஃபில்டர் காஃபி, இந்தாப்பா ஃபில்டர் பண்ணிட்டேன் குடி, அப்படியே குடிச்சுக்கிட்டாரு. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். 100 ரூபா கொடுத்தாலும் எங்க அப்பா கொடுத்தாருன்னு வேதனை இல்லாத ஆசீர்வாதம் யாரு? ஹல்லேலூயா. என் அன்புக்குரியவர்களே, தேவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சான். இனி புறஜாதிகளுக்கு முன்னாடி நிந்தியா வைக்க மாட்டேன். எனக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. என்ன வைராக்கியம்? ஒன்னும் பணக்காரனாக்கணும்ன்ற வைராக்கியம். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏன் தெரியல, ரெண்டு வார்த்தை கடவுள் என்ற பேசினாரு, வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணுவேன். அடுத்து சொன்னார், நான் வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ரெண்டு வேற வேற இடத்துல இருக்குன்னு தெரியும், எனக்கு தெரியாது இது ரெண்டும் இங்கே ஒரே இடத்துல இருக்குன்ட்டு. நேற்று இந்த வசனத்தை பார்த்தப்ப நான் வந்து உண்மைக்கே ஆச்சரியப்பட்டுட்டேன். சே, தேவன் சொல்கிறான் வைராக்கியம் கொண்டு திராட்சரசத்தையும் தானியத்தையும் பெருக பண்ணுவேண்டா, எதிரிகளுக்கு முன்பாக உன்னை நிந்தையாக வைக்க மாட்டேனா. என்ன விதமான நிந்தை இது சொல்லுங்கள்? நீங்கள் பாவி என்பதனால் உங்களை நிந்திக்கிற நிந்தையா? இல்லை, உங்கள்கிட்ட பணம் இல்லை என்பதனால் உங்களை நிந்திக்கிற நிந்தை? என்னடா பணம் சொல்லுங்கள், சொல்லுங்கள். ஆஃப்டர் ஆல் மணி, ஆஃப்டர் ஆல் மணி. கையத்தட்டே தேவன் வரத்தை கொடுத்தார்னு வச்சுக்காங்களேன், வரத்தை வைத்து இந்த வரம் இருக்குல்ல அது உங்களுக்கு பணத்தை கொடுக்கும். வரம் பணத்தை கொடுக்கும், ஆனால் பணம் கையத்தட்டு. வரம் பணத்தை கொடுக்கும். ஆமாம், உங்கள் வரம் ஆப்ரேட் ஆக ஜனங்கள் பெருக ஆரம்பிப்பார்கள், கொடுக்க ஆரம்பிப்பார்கள். அது வந்து நடந்துக்கிட்டே பணம் வந்துக்கிட்டே இருக்கும், அது விஷயம் இல்லை. ஆனால் பணத்தை வச்சு வரத்தை வாங்கலாம் நினச்சிங்கன்னா, ஆமாம், என்ன சத்தம் வரும்? உன் பணம் உன்னோடு கூட நாசமாய் போக கடவுது. நீ பணத்தினாலே சம்பாதிக்கலாம் என்று நினைக்கிறாயா? சார், பணத்தை வச்சு வரத்தை சம்பாதிக்கிறதா சார் தப்பு? ஆனால் வரத்தை வச்சு வரத்தை வைத்து பணம் வருகிறது. நான் நீ காசு கொடுத்தா தான் நான் ஜெபிப்பேன் அப்படின்ற தப்பு, அப்படி சம்பாதிக்கிற தப்புன்ற நான். ஆனால் ஜெபிச்சிட்டோம் சுகமாயிருச்சு, அவர் வந்து கொடுக்குறாரு, அது தப்பு கிடையாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். அப்போ நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட அவர் வேதனையை கூட்டார். உங்களுக்கு கொடுக்குற காஃபி, உங்களுக்கு கொடுக்குற டீ, ஃபில்டர் டீ, ஃபில்டர் காஃபி, உங்களுக்கு வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு டீ தூளை ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காஃபி தருவாராம். நீ வந்து அப்படியே சாப்பிடலாம். அவனுக்கு கொடுக்குறது காஃபி தூளும் வந்து டீ தூளை கலக்கியே கொடுக்குறாரு. அவன் குடிக்கணும், அடுத்து குடிக்கணும். இதுதான் வேதனை உள்ள ஆசீர்வாதம். எங்களுக்கு வேதனை அப்படியே ஃபில்டர் பண்ணிட்டாரு. இந்தாப்பா ஃபில்டர் பண்ணிட்டேன் குடி, அப்படியே குடிச்சுக்கிட்டாரு. வேதனை இல்லாத ஆசீர்வாதம். 100 ரூபா கொடுத்தாலும் எங்கள் அப்பா கொடுத்தாருன்னு வேதனை இல்லாத ஆசீர்வாதம் யாரு? ஹல்லேலூயா. அப்படியே வாட்டர் பட்டில் தூங்கிட்டே ரேசு. நாம என்னங்க தூங்க சொல்றீங்க? ஆமா, நைட்டு தூங்கணும்ல, நைட்டு தூங்குறதா பேசிக்கிட்டு இருக்கிறேன். என் அன்புக்குரியவரை, இனி நீங்கள் நிந்தையாக இருக்க மாட்டீர்களாம், கர்த்தர் உங்களுக்கு பெருக பண்ணுவாராம், தானியத்தின் திராட்சரசத்தை ஓட பண்ணுவாராம். எது சார் செய்யும்? உங்க ஜபம் இல்லை சார், அவர் வைராக்கியம், அவர் வைராக்கியம். அதுக்கப்புறம் தான் சொல்ற, தேசமே பயப்படாதே. ஃபேமஸான வசனம்லாம் அதுக்கு அங்கே தாங்க ஒளிஞ்சிருக்கு. ஃபேமஸான வசனத்துக்கு பக்கத்தில் தான் வைராக்கியம் ஒளிஞ்சிருக்கு. மன்னிக்கும், நம்ம இந்த ஃபேமஸான வசனத்தை பார்த்து வைராக்கியத்தை மறந்துடும். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கழிகூறு, தேவன் பெரிய காரியங்களை செய்வார். எதை வச்சாண்டவரே செய்ய போறீங்க? டே, என் வைராக்கியம் செய்ய. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவ ஒரு தோளின் மேல் இருக்கும், அதை நாம் அதிசயமான ஆலோசனை கர்த்தர் வல்லமையில் நீதிபதி சமாதான பிரபு. இதற்காக ஆண்டவரை நீங்கள் அனுப்புறீங்க. தாவீதின் கூடாரத்தை எடுத்துக்கிட்ட, ஏன் ஆண்டவரே? என் வைராக்கியண்டா, பெத்லகேமில் பிள்ளையா பிறந்திருக்கடா. கையை தட்டுங்க. ஆமென்.